யூடியூப் சேனலுக்கு எங்கள் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் பின்னல் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் 19வது புத்தக திருவிழா வருகிற ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் இரவு 9:30 வரை திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள வேலன் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. அது சமயம் இன்று மாணவர்களுக்கான கலை இலக்கிய திறனாய்வு போட்டிகள் திருப்பூர் குமாநகர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றன. அதனை ஒட்டி ஒவ்வொரு நாளும் புத்தக திருவிழாவில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். முதல் நிகழ்வாக 28/1/2023 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அனைவரும் அறிந்த மிகச்சிறந்த தமிழறிஞர், மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் திரு கு ஞானசம்பந்தன் அவர்கள் தலைமையில் இலக்கியங்கள் வென்று நிற்பதற்கு காரணம் படைப்பாளிகளா படிப்பாளிகளா என்ற தலைப்பில் சுவையான பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அடுத்த நாள் 29/1/2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் புத்தகம் எனும் போதி மரம் என்ற தலைப்பில் சுவையான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்த்த திரை இசை எனும் இசை நிகழ்ச்சி சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. 30/1/2023 திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு பேராசிரியர் பர்வின் சுல்தானா அவர்கள் புத்தகம் எனும் போதி மரம் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அடுத்த நாள் 31/1/2023 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆணையாளர் மதிப்புக்குரிய திரு க நந்தகுமார் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். 1/2/2023 புதன்கிழமை மாலை 6 மணி மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் மதிப்புக்குரிய திரு த ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் என் தெய்வம் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். 2/2/2023 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு கவிஞர் நந்தலாலா அவர்கள் அகப்பொறியின் திறவுகோள் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அதே நாளன்று சிறுகதை செல்லும் எனும் தலைப்பில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகின்றார். 3/2/2023 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மரபு வழிப்பாதை எனும் தலைப்பில் சித்த மருத்துவர் மதிப்புக்குரிய கு சிவராமன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். 4/2/2023 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஆலய திட்டம் தென்மண்டலம் சென்னை அவர்கள் கி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடி சொல்வதென்ன எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அதே நாளன்று புதியன விரும்பு எனும் புதிய தலைப்பில் பேராசிரியர் மோகன சுந்தரம் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். 5/2/2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்கள் கற்போம் கற்றபடி நிற்போம் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். இத்துறை நிகழ்வுகளும் திருப்பூர் மாநகர மக்களுக்காக நடத்தப்படுகின்றன. அதனால் திருப்பூர் பகுதியில் வாழும் அறிவார்ந்த மக்கள், தொழிலாளர்கள், தாய்மார்கள், குறிப்பாக பள்ளி குழந்தைகள் அனைவரும் புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிய வேண்டும். கல்வி செல்வத்தினை அள்ளி பருக வேண்டும். அலைபேசி அதிகமாக பயன்படுகின்ற இக்காலத்தில் புத்தகங்களை எடுக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவாக உள்ளன. எடுத்து வாசிப்பதும் மிக குறைவாக இருக்கிறது. எந்த ஒரு சமூகம் அதிகமாக வாசிக்கின்றதோ அந்த சமூகமே அதிகமாக சிந்திக்கும். சிந்தனையின் மூலமாகவே புதிய உலகை படைப்போம் என்று சொல்லி இவ்வுரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாணவ மாணவி செல்வங்கள் வந்து நல்ல ஓவியம் பிரம்மாண்டமாக வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ஓவியங்கள்லாம் அழகாக வரைஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி நான் அவங்க வந்து இந்த ஓவியம் கட்டுரை இந்த மாதிரி கவிதைகள் இந்த மாதிரி போட்டி வச்சாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கூட்டி கொண்டு போய் விட்டோம்னாக்கும். இந்த அளவுக்கு செம்மையாக வந்து அவங்க வரைகிறத வந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஓவிய போட்டியில் வந்து கலந்து இந்த மாதிரி வரையும் போது அவங்க ஒரு லெவலுக்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்காகவேண்டிதே அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனே வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா
நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.